ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்திய தேசிய இயக்கம் அலகு 7 கொடுத்துருக்குற இந்த டாபிக்கு வந்து என்னென்ன லெசன்ஸ் வந்து புக்கில் படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் என்னென்ன முதல்ல கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாதல், அதில் வந்து முக்கியமான தலைவர்களாக வந்து B.R. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ. சிதம்பரனார், ஜவஹர்லால் நேரு, காமராசர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ் இவங்களெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள், அகிம்சை முறையின் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள், வகுப்புவாதம் மற்றும் தேசப்பிரிவினை. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட ஸ்கூல் புக்லேயே வந்து கவர் ஆகிடுது, நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கு. ஸோ அதுக்கு என்னென்ன படிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 10th ஓல்டு புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இந்த 9th லெசன்லேருந்து 14th லெசன் வரைக்கும் படிக்கணும். 1857 ஆண்டு மாபெரும் கிளர்ச்சி, அடுத்ததாக 19 நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள், அடுத்ததாக 16 லெசன் வந்து இந்திய விடுதலை இயக்கத்தில் முதல் நிலை, அதாவது காந்திக்கு முந்தைய சகாப்தம்னு சொல்லுவாங்க, அடுத்ததாக இந்திய விடுதலை இயக்கம் 2 நிலை, இதுவும் காந்தி சகாப்தம்னு சொல்லுவாங்க, அடுத்ததாக இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள். ஸோ இந்த 6 லெசனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10th ஓல்டு புக்கில். அடுத்ததாக பார்க்குறது 12th புக்கில். 12th புக்கில் இந்த 9th டு 20th லெசன் வரைக்கும் உண்டு. 20th லெசன் வந்து சில பேர் படிக்காமல் விட்டு போவாங்க, 20th லெசன்ஸ்லேயும் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ பாளையக்காரர் கிளர்ச்சி, வேலு கழகம், 1857 ஆண்டு பெரும் கழகம், அடுத்ததான் லிட்டன் பிரபு, ரிப்பன் பிரபு, கர்சன் பிரபு, சமூக சீர்திருத்த இயக்கங்கள், அடுத்ததான் இந்திய தேசிய இயக்கத்தோட 3 காலமும் கொடுத்துருப்பாங்க, அடுத்ததான் இந்திய தேசிய இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, நீதி கட்சியின் ஆட்சி, அரசியலமைப்பின் வளர்ச்சி, விடுதலைக்கு பின் இந்தியா. ஸோ இந்த 9 to 20 வரைக்கும் இந்த லெசன் ஃபுல்லாக 12th ஓல்டு புக்கில் உங்களுக்கு கவர் ஆகும், இதை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக 10th நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா Volume 1, Volume 2 இருக்குது. இதில் Volume 1 வந்து ஒரே ஒரு லெசன் மட்டும் படிச்சுக்கோங்க, 19 நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அடுத்ததாக 10th Volume 2 வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும், தேசியத்தின் தோற்றமும், அடுத்ததாக தேசியம் காந்திய காலகட்டம், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். ஸோ இந்த 10th Volume 2 எல்லா லெசனுமே படித்தாகணும். அடுத்ததாக 11th நியூ புக்கில் 1st வால்யூம் வந்து நீங்கள் படிக்க வேண்டாம், 2nd வால்யூமில் பார்க்கும்போது இந்த 18th லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஒரு லெசன் மட்டும் 11th நியூ புக் Volume 1 படிச்சுக்கோங்க, சாரி Volume 2 படிச்சுக்கோங்க. அடுத்ததாக 12th பார்க்கும்போது 12th நியூ புக்கில் வந்து இது வந்து 1st வால்யூம், இதில் வந்து ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல் அப்படின்னு ஒரு லெசன் 1st லெசன் இருக்கும். ஸோ இந்த லெசனுக்கு வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம், அது பார்த்துக்கோங்க. இந்த லெசன் வந்து இம்பார்ட்டன்ட் தான், இம்பார்ட்டன்ட் மட்டும் இந்த லெசன்லேருந்து படிச்சுக்கோங்க. அடுத்ததாக 12th Volume 2 நியூ புக்கில் வந்து இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும், இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம், காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல், ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம், தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம், இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம், காலனி ஆதிக்கத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு. ஸோ இந்த எல்லா லெசனுமே வந்து உங்களுக்கு கவர் ஆகும், இதுவும் படிச்சுக்கோங்க. INM-க்கு இதில் வந்து 1st 3 லெசனுக்குள்ள வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அடுத்து இந்த லெசனில் இந்த புக்கில் இருக்கிற மீதி லெசனுக்கும் வந்து வீடியோஸ் போடுவோம், கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் வந்து நீங்கள் 11th சாரி ஓவராலாக INM-க்கு இந்திய நேஷனல் மூமெண்ட்டுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது. நீங்கள் 1st ப்ரிஃபரன்ஸ் வந்து நியூ புக்ஸ்க்கு கொடுங்க, ஏன்னா நியூ புக்ஸில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஓல்டு புக்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் நியூ புக் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஓல்டு புக்கை லைட்டாக ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இயர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் INM-ல, ஸோ அதுக்கெலாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அடுத்ததான் உங்களுக்கு வந்து நான் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன படிக்கணுங்கிறத போடுறேன். தேங்க்யூ.